காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜனனி. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நேற்று மற்றும் இன்று கடந்த இரண்டு நாட்களாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை வெளித்து வாங்கி வந்தது. இதில் குறிப்பாக மாங்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட சீனிவாச நகர், ஜனனி நகர் இந்த இரண்டு பகுதிகளிலும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவாங்க. இந்த இரண்டு நாட்களுக்கு பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சீனிவாசா நகர் பகுதியில வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு தண்ணீர் வந்து அந்த குடியிருப்பு பகுதியில் மத்தியில சூழ்ந்து இருக்குது. இதனால் பொதுமக்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களை பெற்று செல்வதற்கு கூட மிகுந்த சிரமம் அடைந்து இருக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதும் வந்து பாம்பு, தேள் உள்ளிட்ட பிராணிகள் செல்வதால் வந்து அது உயிர் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் புகுவதற்கு முக்கிய காரணம் சென்னை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை மின் மோட்டார்கள் மூலம் பேரூராட்சி அதிகாரிகள் இந்த சீனிவாச நகர் பகுதியில தண்ணீரை விடுவதாலே இந்த பகுதியில் வந்து தண்ணீர் குளம் போல தேங்குவதாக அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிற இந்த அவலத்தை போக்குவதற்காக கால்வாய் அமைக்கும் பணிகள், மழைநீர் கால்வாய் செல்வதற்கான அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த திமுக ஆட்சியில் அந்த பணிகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டதன் காரணமாகவே இந்த பகுதி முழுவதிலும் இப்போது தண்ணீர் சூழ்ந்து மக்கள் மிகுந்த ஒரு இன்னலுக்குள்ளாக ஆகியிருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை எந்த பேரூராட்சிகளும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் காரியங்களில் ஈடுபடாமல் வெச்சம் போக்குவரத்து செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இதுவரை அந்த பகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது இந்த துறை சம்பந்தமான அதிகாரிகளோ யாருமே வந்து அது மக்களின் குறைகளை கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.